வெவ்வேறு ஆர்ட்டால்களில் எலக்ட்ரான்கள் பங்கிடப்படுவதை குறிப்பது எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும் அட்டாய் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு எலக்ட்ரான் இருக்குது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எந்த எந்த எந்தெந்த ஆர்பிட்டாலுக்கு எத்தனை எலக்ட்ரானை கொடுக்கணும் எப்படி வந்து ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறதான் அணுக்களினுடைய அமைப்பு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு வேரியஸ் அரெக்டால்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அணுவிலுள்ள வெவ்வேறு ஆர்டால்கள் எலக்ட்ரான்கள் பங்கிடப்படுதல் சரி இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினாலே இந்த டயக்ராம் வந்து நமக்கு வந்து அவசியம் இதை போட்டு வச்சுக்கணும் இதை எப்போயுமே பக்கத்தில் வச்சுக்கணும் முதல்ல ஹைட்ரஜன் அது ஆர்டான் பேர் எவ்வளவு ஒன் அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் ஆஃபாக பிரின்சல் படி லோயஸ்ட்டு எனர்ஜி இருக்கக்கூடிய ஃபில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்விட்டாலுக்கு போகணும் அப்போ இருக்கலேயே லோயஸ்ட் எனர்ஜி உள்ள ஆர்விட்டாலும் ஒன்ஸ் ஆர்விட்டால் அந்த ஒன்ஸ் ஆர்ட்டாலில் ஒரு எலக்ட்ரானை போட்டோம் அடுத்து ஹீலியம் அதுக்கு அட்டான் போகிற வந்து டூ ஃபஸ்ட் ஆர்பிட்டாது லோயஸ்டாக இருப்பிட்லனது ஒன்எஸ் இதில் எவ்வளோ எலக்ட்ரானை அக்காமடேட் பண்ண முடியும் ரெண்டு எலக்ட்ரானை வந்து அகாமடேட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டு போட்டோம் இப்போ ஹீலியத்துக்கு வந்து ஒன் எஸ் டூ தென் லித்தியம் லித்தியத்துக்கு வந்து அட்டாமி நம்பர் த்ரீ ஃபஸ்ட்டாக இருப்பால்னா அறுவிட்டால் ஒன்னஸ் ஆர்பிட்டால் ஒன்எஸ் போட்டோம் எவ்வளோ எலக்ட்ரான் இதில் அக்காமடேட் பண்ண முடியும் ரெண்டு எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும் ஸோ ஒன்எஸ் டூ போட்டாச்சு அட்டான் நம்பர் த்ரீ இன்னும் மோர் எலக்ட்ரான் இருக்குது இது ஃபில் பண்ணி முடிஞ்சதுனால எங்கே போகணும் அடுத்த ஆர்பிட்டாலுக்கு போகணும் அடுத்த ஆர்பிட்டால்னா அது டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஒன்றை ஸ்திரின்னு போடக்கூடாது ஒன்எஸில் எவ்வளோ எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும் இங்கே இருக்கதே ஒரு எலக்ட்ரான் ஒன்று போட்டோம் ரெண்டு எலக்ட்ரான் ஒன்னில் ரெண்டு எலக்ட்ரான் அகாமோடேட் பண்ண முடியும்னா ரெண்டு எலக்ட்ரான் போட்டோம் ஒன் எஸ் மூணு எலக்ட்ரான் வரும்போது ஒன் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ லோயஸ்ட் எனர்ஜியில் ஆர்பிட்டாவில் ஃபில்லப் பண்ணிவிட்டோம் அப்போ அடுத்து எங்கே போனோம் நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்பிட்டால் போகணும் நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்பிட்டால் என்னது டூ இயர்ஸ் டூ இயர்ஸில் ஒரு எலக்ட்ரான் போட்டாச்சு தென் பெர்லியம் ஃபர்ஸ்ட் ஆரிபிட்டால்னாது ஒன் எஸ் அதுக்கிட்ட அர்ப்பலாம் டூ இயர்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒன் எஸ் ஃபுல்லப் ஆகிடுச்சு ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து டூ இயர்ஸ் வரணும் டூ இயர்ஸ் டூ அப்போனா வரும் எஸ் டூ டூ இயர்ஸ் டூ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகிற ஃபோர் எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு தென் போரான் போரான் எட்டா நம்பர் எவ்வளோ ஃபைவ் ஃபஸ்ட் ஆர்பிட்டால்னா ஒன்எஸ் ஆர்விட்டால் ஒன் எஸ் டூ தென் செகண்டு டூ இயர்ஸ் ரெண்டு எலக்ட்ரான் போட்டாச்சு அட்டா நம்பர் ஃபைவ் அஞ்சு எலெக்ட்ரான் இருக்கல ஒன்எஸ்சில் ரெண்டு போட்டாச்சு ஃபில் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அடுத்து எங்கே போனோம் நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டால் எது டூ பி ஆர்பிட்டால் டூ பி ஆர்பிட்டால் கேன் அக்காமடேட் சிக்ஸ் எலெக்ட்ரான்ஸ் அப்போ என்ன ஃபஸ்ட் எலக்ட்ரான் போட்டோம் ஒன் டூ பி ஒன் கார்பன் அட்டா நம்பர் சிக்ஸ் ஒன் எஸ் ஃபில்லப் பண்ணியாச்சு டூ இயர்ஸ் ஃபில்லப் பண்ணியாச்சு ரிமைனிங் டூ எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் ஆர்பிட்டலானது டூ பி ஆர்பிட்டால் ரெண்டு போட்டோம் நைட்ரஜன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ செவனில் வந்து ஃபோர் ஆயாச்சு இருக்க நான் த்ரீ எலக்ட்ரான்ஸ் அது எங்கே போய் ஃபில்அப் ஆயிருக்கும் டூ பி த்ரீ ஃபுல் அப் ஆயிடு டூ பி ஆர்ட்வல்லில் ஃபுல் அப் ஆகி டூ பி த்ரீங்கிற கான்ஃபிகரேஷன் எலெக்ட்ரான் இப்போ கிடைக்கும் தென் ஆக்சிஜன் எயிட் எலக்ட்ரான்ஸ் ஒன்எஸ் ஃபில்அப் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஃபுல்லப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் அது டூ பி அதில் வாலு எலக்ட்ரான் அப்போ ஒன்ஸ் டூ டூ இயர்ஸ் டூ பி ஃபோர் தென் ஃபுளோரின் ஃபுரின் கட்டான போகிற ஓவ்வளவு நைன் ஃபஸ்ட் ஆர்பிட்டால்னா ஒன் எஸ் ஆர்பிட்டால் இது ஃபில்அப் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஆர்ட்வல் ஃபுல் அப் ஆயிடுச்சு டூ பி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் நைனில் ஒன் எஸ் ரெண்டு போயிடுச்சு டூ இயர்ஸில் ரெண்டு நாலு ஆயிடுச்சு மீதம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் அஞ்சு அந்த அஞ்சு எலெக்ட்ரான் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா டூ பி ஃபைவ் அதில் போட்டிருக்கிறோம் தென் சோடியம் டென் எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட் அரப்டால் ஒன் எஸ் அப் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அடுத்தது டூ பி அர்டால் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் டென் எலக்ட்ரான்ஸில் ஒன்எஸில் ரெண்டு டூ இயர்ஸ் ரெண்டு போயிடுச்சு மீதம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்கே அகாமடேட் பண்ணியாச்சு அப்படின்னா டூ பி சிக்ஸில் வந்து அகாமடேட் பண்ணியாச்சு அப்போ டென் எலக்டோன் சரியாயிடுச்சு தென் சோடியம் அட்டா நம்பர் லெவன் ஒன் எஸ் ஃபில் பண்ணிட்டோம் டூ இயர்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் டூ பி ஃபில் பண்ணியாச்சு டூ பி ஃபில் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் டூ பி கடுத்து இது பாருங்கள் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாப்போ த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் ஒன்று போட்டோம் அட்டா நம்பர் டுவெல் மெக்னீஷியம் டூ பி பில்லா பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஆர்ப்பில் த்ரீ இயர் ஆர்ட்டால் த்ரீ இஸ் ஆர்ட்டில் எத்தனை அகாமடேட் பண்ணா ரெண்டு எலெக்டான அகாமடேட் பண்ணால் ஸோ த்ரீ இயர்ஸ் டூ ஸோ டூ ஃபோர் டென் டுவெல் இங்கே போடக்கூடிய நம்பரும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இதோட அட்டாய் நம்பரும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கணும் சரி இதனால் என்ன ஆக்சோனா எஸ்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் அக்காமடேட் ஆகும் பிஆர்டல் ஆறு டீல பத்து எஃபில் பதினாலுங்கிறத எப்போயும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி நீளமாக எழுதிட்டே போகிற சோடியத்துக்கு என்ன எழுதியிருக்கிறோம் நீயானுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் ஒன் எஸ் டு டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஆர்கானுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் அதில் முடியும் ஆர்கான் எல்லா நோபல் கேசஸும் பார்த்திங்கன்னா எஸ் டூ பி சிக்ஸ்னு முடியும் எல்லா நோபல் கேசஸும் எஸ் டூ பி சிக்ஸ் அப்போ நியானா வந்தால் எப்படி முடிஞ்சிருக்கும் டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அடுத்து வந்து த்ரீ எஸ் டூ த்ரீ பி நியா ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜனான் அப்படி வரும் நியான்னா டூ எஸ் டூ டூ பி சிக்ஸில் வரும் ஆர்கான் அப்படின்னா த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸில் முடியும் தென் கிரிப்டானா ஃபோர் எஸ் டூ ஃபோர் பி சிக்ஸில் முடியும் ஜெனான்னால் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸில் முடியும் எல்லா நோபல் கேஸஸுமே எஸ் டூ பி சிக்ஸில் முடியும் அப்போ இதை வச்சு வரிசையா சொல்லலாம் நியான் டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஆர்கான் த்ரீ எஸ் டூ த்ரீ பி கிரிப்டான் ஃபோர் எஸ் டூ ஃபோர் பி சிக்ஸ் ஜெனான் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் எதுக்காக இந்த திடீர்னு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ சோடியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ இப்படி எழுதுறதுக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவு டென் அதனால நியான்னு போட்டுறப்போகிறோம் பட் அப் டு டென் எழுத நம்ம என்ன செய்யலாம்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் எது போட்டுக்கலாம் நியான் அப்படின்னு போட்டுக்கலாம் சரி அடுத்து த்ரீ எஸ் இதுக்காக என்ன சொன்னேன்னா இப்போ நியான்னு எழுதிட்டோம் நியானோட கான்ஃபிகரேஷன் எங்கே முடியுதுன்னு எப்படி பார்க்குறது டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அப்போ டூ பிஆர் இதோட நியான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ அடுத்து நான் வந்துடும் த்ரீ எஸ் ஆர் விட்டால போட்டுக்கலாம் சரி அடுத்தது மெக்னீஷியம் மெக்னீசியத்துக்கு அட்டாக என்ன எவ்வளவு டுவெல் அப் டு டென் வரைக்கும் என்ன இருக்குது நியான் இருக்குது ஸோ நியான் போட்டோம் ஏன் என்படி முடியும் டூ பி சிக்ஸில் முடிஞ்சிருக்கும் அப்போ எங்கே முடிஞ்சிருக்கு டூ பி சிக்ஸ் இங்கே முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிட்டாலும் த்ரீ எஸ் அதனால் த்ரீ எஸ் டூ அப்படின்னு போட்டுருக்கோம் தென் பொட்டாஷியம் பொட்டாஷிய கட்ட நம்பர் வந்து நைன்டீன் இதனுடைய நியரஸ்ட் நோபல் கேஸ்னான்னு பார்க்கணும் பக்கத்தில் இருக்க நோபல் கேஸ் என்ன அது ஆர்கான் ஆர்கானுக்கு வந்து அட்டா நம்பர் அவ்வளவு எயிட்டீன் அது எதில் முடியுது த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸில் முடியுது ஸோ ஆர்கான் போட்டோம் ஸோ த்ரீ பி சிக்ஸ் எங்கே இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டால்னா அது ஃபோரஸ் ஆர்பிட்டல் அப்போ என்ன ஒன்றா ஃபோரஸ் ஒன்றுன்னு போட்டுக்கணும் ஸோ நம்ம வந்து இது மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபெக்ஷன் லென்த்தியாக வரும்போது எதை வச்சு எழுதிக்கலாம்னா நோபல் கேஸஸ் வச்சு எழுதிக்கலாம் இப்போ நியான் அப்படின்னா டென் அது எதோட முடிஞ்சிருக்கும் டூ பி சிக்ஸோடு முடிஞ்சிருக்கும் டூ பி சிக்ஸுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் வந்து பார்க்கணும் அடுத்தது ஆர்கான் அதுக்கு அட்டாய் நம்பர் எயிட்டீன் அப்போ எங்கே முடிஞ்சிருக்கும் அது வந்து த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ பி சிக்ஸில் முடிஞ்சிருக்கும் இப்போ த்ரீ பி சிக்ஸுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட் அந்த மாதிரி போட்டுக்கணும் ஸோ அட்டாய் நம்பர் அதிகமாக இருக்கும்போது நோபல் கேஸஸோட அட்டாக் நம்பர் பார்த்துட்டு ஒவ்வொரு நோபல் கேஸ் வந்து எந்த கான்ஃபிகரேஷன் முடியுதோ அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் வந்து எடுத்துக்கலாம் சரி இப்போ ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செஞ்சாச்சு ஃபில்அப் பண்ணியாச்சு ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டெபிலிட்டி பார்க்கணும்னா ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் பார்ச்சுவலி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் அதான் பாதி அளவில் முழுமையாக நிரப்பட்ட ஆர்பிட்டால்கள் வந்து ஓரளவு நிரப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கும் அதாவது அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஆர் இப்டால் அதனுடைய ஃபுல் கான்ஃபிகரேஷன் அது எஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் இட் கேன் அக்காமடேட் டூ எலக்ட்ரான்ஸ் அதில் பாதி எவ்வளவு ஒன் அப்போ எஸ்ஆர் டுவலில் வந்து பிரச்சனை இல்லை அதில் ஒன்று இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கும் டூ இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா ஹாஃப் ஃபீல்டுனா ஒன் ஃபுல் ஃபீல்டுனா டூ பிஆர் இப்டால் இதில் மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் ஆகும் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் ஆகும் அப்போ பி எலெக்ட்ரான் பிஆர்ட்வலை பொறுத்தவரை இன்னும் பி த்ரீ பி சிக்ஸ் ரெண்டும் ஸ்டேபிளாக இருக்கும் டிஆர்டுவலை டி ஃபைவ் டி டென் எஃப்ஆர்டுவலை பொறுத்தள்ள எஃப் செவன் எஃப் ஃபோர்டீன் இதை யாச்சேன் எஸ் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை அது ஒன்று இருந்தாலும் ஸ்டேபிள் ரெண்டு இருந்தாலும் ஸ்டேபிள் தான் டிஆர்டல்க்கு வந்து பி த்ரீ பி சிக்ஸ் இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும் டிஆர்டலாக இருந்தால் டி ஃபைவ் டி டென் எஃப்ஆர்டுவல் வந்து எஃப் செவன் எஃப் ஃபோர்டீன் இப்போ ஹாஃப் ஆர் ஃபுல் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டெபிள் தென் பார்ச்சுவலி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் வாட் ஆர் பார்ச்சுவலி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் இதைத்தான் சொல்கிறோம் அந்த பீனா த்ரீ சிக்ஸ் தவிர்த்து மீது இருக்கலாம் பார்ஷியலி ஃபீல்டு டீனா டி ஃபைவ் டி தவிர்த்து மீது இருக்கலாம் பார்ஷியலி ஃபீல்டு F7, எஃப் செவன் எஃப் ஃபோர்டின் தவிர்த்து மீது இருக்கலாம் பார்சியலி ஃபீல்டு ஸோ சரிபாதி சரிபாதிங்க ஏதாவது பியில் மேக்சிமம் ஆறு எலெக்டாக இருக்கும் அதில் பாதி மூணுனால் சரி பாதி அதில் முழுமையாகனால் பி சிக்ஸ் டிஆர் டுவலுக்கு சரி பாதினா ஃபைவ் முழுமையான டி டென் எஃப்ஆர் சரி சரிபாதினா எஃப் செவன் முழுமையான எஃப் எஃப் சோ ஃபோர்டீன் ஸோ சரிபாதி அல்லது முழுமையாக நிரம்பி ஓரளவு ஓரளவே ஆர்ட்டால்கள் காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவை அப்படிங்கிற யா வச்சுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் குரோமியம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துடும் குரோமியத்துக்கு அட்டாய் நம்பர் வந்து டொண்ட்டி ஃபோர் அதனுடைய எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரோமியம் இது ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபல் கேஸ்னது ஆர்கானாக டேம் வந்து எயிட்டீன் எயிட்டீனால் எது முடியும் த்ரீ பி சிக்ஸில் முடியும் இந்த ஆர்க்கு த்ரீ பி சிக்ஸ் சரி அதுக்கு அடுத்த ஆர்டில் என்னது ஃபோரஸ் ஃபோரஸ் டூ போட்டோம் அதுக்கு அடுத்த அரிப்பில் என்னது த்ரீ டி மொத்தம் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டி முதல்லாம் ஃபில் பண்ணுற பண்ணுறதான் ஃபில் பண்ணி ஃபோரஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கிறோம் ஆர்கான் எதில் முடியும் த்ரீ பி சிக்ஸில் முடியும் இந்த ஆர்க் த்ரீ பி சிக்ஸ் இருக்குது அடுத்த அரிப்பில்னது ஃபோரஸ்

டீயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் டென் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதில் பாதி ஃபைவ் அப்போ இது ஸ்டேபிள் ஆகிடுது எஸ்ஸில் வந்து என்ன எஸ் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருந்தாலும் ஸ்டேபிள் டூ இருந்தாலும் ஸ்டேபிள் அப்போ இதை காட்டிலும் இதுக்கு எப்படி இருக்கணும் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து ரூல் படி எழுதும்போது என்ன வந்து இப்போ த்ரீ டி ஃபோர் ஃபோரஸ்டுன்னு நினச்சிருப்போம் ஆனால் குறைமையோடய ஒன்று ரியல் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன இருக்குன்னா த்ரீ டி ஃபைவ் ஃபோரஸ்ட் ஒன்னாக இருக்குது அதே மாதிரி காப்பர் டுவெண்ட்டி நைன் எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம் ஆறுக்கு என்ன வரும் எயிட்டீன் எங்கே முடியும் த்ரீ பி சிக்ஸில் முடியும் இதாக இருக்குது அதுக்கு அடுத்த ஆர்பிட்டல் என்னாது ஃபோர்ஸ் ஆர்ப்பிட்டால் அதுக்கடுத்த ஆர்பிட்டால் என்னது த்ரீ டி ஆர்விட்டால் இது எயிட்டீன் இங்கே டூ இருக்குது டுவெண்ட்டி இங்கே நைன் டுவெண்ட்டி நைன் காப்பருக்கு அட்டாகும் போது டுவெண்ட்டி நைன் இப்போ இது வந்து ஒரு பார்ஷியலி ஃபீல்டு ஆர்பிட்டால் அதாவது பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்ப்பிட்டால் ஏன்னா என்ன இல்லை டி ஃபைவாகவும் இல்லை டி டென்னாகவும் இல்லை இப்போ ஒரு எலெக்ட்ரானுத்துக்கு இங்கே போடுங்க நாயிடும் டி டென்னு ஆயிரும் இது நாயிரும் ஃபோர் ரஸ் ஒன்றாயிரும் அப்போ இது எப்படி வந்துடுச்சு ஃபுல் ஃபில்டாக வந்துடுச்சு முழுமையாக நிரப்பட்ட ஆர்பிட்டலாக வந்துருச்சு இது இது ஹாஃப் ஃபீல்டாக வந்துருச்சு இது ஃபுல்ஃபீல்டு இது ஹாஃப்ஃபீல்டு இது முழுமையாக நிறப்பட்டு இருக்கிறது இது வந்து நேருக்கு சரிவாதி நிரப்பப்பட்டிருக்கு அதனால் இதை காரணம் எதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம் ஏன்னா இங்கே என்ன இருக்குது டி நைன்கிறனா பார்ஷியலி ஃபீல்டு பகுதியில் நிரப்ப அரிபிட்டால் ஸோ இதை காட்டில் எதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன தெரிஞ்சு ஹாஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷுவலி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் சரிவாதி அல்லது முறை முழுமையாக நிரப்பட்ட ஆர்பிட்டால்கள் ஓரளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவை தேங்க்யூ வெரி மச்